கரெக்ட் அங்கு மனசார நினைச்சாலும் இந்த ரவுடிய வீட்டுல வச்சுக்க முடியாது. இவன் அரை செஞ்சு ஜெயில வச்சாதான் திமிர் அடங்கும். சாரி ஆண்டி, உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன். பெத்த மக வாழ்வுக்காக நீங்க நடிக்கிறீங்களோன்னு நான் சந்தேகப்பட்டுட்டேன். அம்மா அவமானப்படுறதுக்கு நான் தான் காரணம் சுதா. நான் இந்த வீட்டுக்குள்ள வந்ததை மறைச்சு காப்பாத்துனா நான் உன்னோட வாழ்றேன்னாரு. என்னோட சுயநலத்துக்காக இந்த வீட்டோட நீதியே நியாயத்தையும் பாழடிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருமா சுதா? உடனே இவனை இங்கிருந்து கூட்டிட்டு போ. எவ்வளவு சீக்கிரம் இவனை கூட்டிட்டு போறே அவ்வளவு சீக்கிரம் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். நீயா பெருமாள்? இன்ஸ்பெக்டர் பெருமாள். ஆமா, என்ன விஷயம்? எந்த பொண்ணையாவது ரேப் பண்ணிட்டு ஓடியாரியா? இல்ல, பொம்பளை தொத்திட்டு வரா. பொம்பளையா? பொம்பளைய பார்த்து ஓடியாரு, நீ ஒரு ஆம்பளையா? ஐயோ, துரத்தது கஸ்டம்ஸ் ஆபீஸ்ல சுத்தா காப்பாத்துங்க. சூ, ஓ மை காட். ஏய், நீ புத சைடுல போய் மறைஞ்சுக்கோ, நான் கேஸ க்ளோஸ் பண்ணிடுறேன். போ. ஹலோ, குட் ஈவினிங் மேடம், ஹவ் ஆர் யூ? மாயவரம் சிவசுப்ரமணியம் பையன் இங்க வந்தானா? மாயவரம் சிவசுப்ரமணியம் பையன் மன்னார்குடி போவானே தவிர இந்த பக்கம் வர மாட்டான். அது சரி, உன்னை கேட்ட உண்மையா சொல்லுவேன். எங்க அம்மா பொய் சொல்லக்கூடாதுன்னு படிச்சு படிச்சு சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஆல் ரைட். இந்த பிஸ்டல் யார்? என்னதான் மேடம், வெயிட் கொஞ்சம் அதிகமா இருந்தா கீழே வச்சேன், மறுபடியும் உள்ளே வச்சுக்கிறேன். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. கையில பிஸ்டல், தலையில தொப்பிய சுமையா நினைக்கிறவங்க சட்டத்தையும் சுமையாத்தானே நினைப்பாங்க. இது சாதாரண பொண்ணு இல்ல, ஜான்சி ராணி. Thank you very much. பாத்தியா, இன்ஸ்பெக்டர் பெருமாள் செலக்டட் வித்வுட் ரெக்கமெண்டேஷன். ஹா, கம் ஆன். யாரோ கதவை தட்டுறாங்க, போலீஸா இருக்குமோ? சச்சா, நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்க விஷயம் அண்ணனுக்கும் சுதாவுக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. இரு, பாத்துட்டு வரேன். ஜாக்கிரதைங்க, நீ பயப்படாத. என்னங்க? யார் நீங்க? ஏன் ஆளுங்க? ஏண்டா தண்டச்சோறு? கல்யாண பந்தல இருந்து ஓடி போய் என் மானத்தை பேப்பர்ல பப்ளிஷ் பண்ண பாக்குறியா? சாரி ரேட்டா, உன்னை என்னைக்கு என் மனைவியா நினைக்கல. நானும் உன்னை புருஷனா நினைக்கலடா பொட்ட. எங்க டேரி வார்த்தைய மறுக்க முடியாம ஒத்துக்கிட்டேன். வீணான விஷயங்களால என் கல்யாணம் நின்னு போச்சுன்னு பேப்பர்ல வர்றதுக்குள்ள பலான மல்லிகோட கொடிய செயலால கற்பழிப்புக்கு ஆளாகி விஜயகுமார் தங்கச்சி அநேம தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்கிற செய்தி தினத்தந்தி பேப்பர்ல வரணும். சிவசுப்ரமணிய மகளை கொலை செஞ்சதா நம்ம பையனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கு. அழாதீங்க சார், அழாதீங்க. பாத்தீங்களா, உங்க மக சுடுகாட்டுக்கு போறப்போ உங்க பணத்துல படிச்ச டிஎஸ்பி போன் கூட செய்யல. உங்க வீட்டுல தங்கி உங்க தயவுல வாழ்ந்த உங்க சம்பந்தி சங்கரனும் அவர் மகனும் உங்க மக பணத்தை கூட பாக்குறதுக்கு. அது மட்டும் இல்ல, லாயர் சங்கரன் தான் மகனுக்காக வாதாடுறதுக்கு பிபி போஸ்ட ராஜினாமா செய்ய போறாராம். என் பொண்ணு சாவுக்கு காரணமா இருந்த அந்த சதி தூக்கல தொங்கியே ஆகணும். அவன் அப்பா அவனை காப்பாற்ற என்ன முயற்சி செஞ்சாலும் விட மாட்டான். என்ன சங்கரா, தர்மதேவத முன்னால ஊமை ஆயிட்டிய? ஓ உயிர் நண்பனோட பொண்ணு செத்து தெரிஞ்ச ஏன் அங்க வரல? ஒரு ஸ்மக்லர் ஐயா மருமகனாக்குன ஸ்மக்லர் நண்ப முகத்தை பார்க்க நான் விரும்பல. கொலகாரனை விட ஸ்மக்லர் பெரிய குற்றவாளியா? அவன் கொலை செய்யல. சபாஷ், உன் மகன் கொலகாரன் இல்ல, என் மகன் மட்டும் ஸ்மக்லர். ரத்த பாசம் உன்னை மெய்மறக்க செஞ்சிடுச்சியா?
நிரபராதையை காப்பாத்தணும்னு நான் படிச்ச நீதி சாஸ்திரம் சொல்லுது. நீ படிச்சு வாங்கின வழக்கறிஞர் பட்டம் ஒரு ஸ்மக்லரோட பணத்தாலதான் கிடைச்சதுன்னு தெரிஞ்சுக்க. சுப்பிரமணியம். ஆமாட்டா, ஸ்மக்லரான என்னோட நட்பு தேவையில்லைன்னு சொன்னா கொலகாரனான உன் மகன் பாசத்தை கூட இருக்கணும். என் மகன் கொலகாரன் இல்ல. இல்லையா பிரபு? என் பொண்ணு எப்படி செத்தான் இந்த லாயர்ட்ட சொல்லு. எனக்கு எதுக்கு துரோகம் செஞ்சீங்கன்னு ரீட்டா உங்க மகனை கேட்டாங்க சார். அதனால ஆத்திரம் அடைஞ்ச உங்க மகன் உங்க ரிவால்வரால ரீட்டாவை சுட்டு கொண்டுட்டாரு சார். இப்ப என்ன சொல்றடா சங்கரா? நீ உண்மையானவனா? ஒரு லாயரா இருந்து கோர்ட்ல வாதாடி உன் மகனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடு. அப்ப நானும் என் மகனை ஸ்மக்லர்ங்கிறத ஒத்துக்கிட்டு சட்டத்துக்கு தலை குனிறோம். தர்ம தேவதை மேல உனக்கு மதிப்பு இருந்தா இந்த வேலையை செய். ஆல் ரைட், நான் கோர்ட்ல வாதாடுறேன். என் மகன் குற்றவாளி தான் நிரூபிச்சு தண்டனை வாங்கி தரேன். அன்னைக்கு ஆத்திரத்துல அறிவிழந்து அவசரப்பட்டு நான் பேசினதுனால நீ வீசி எறிஞ்ச கருப்பு கொட்டுது வாங்கிக்க பாரதி. உன் கணவன் கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு நீதி நிலைக்கணுங்கிறதுக்காக என்னால நீ வீசி எறிஞ்ச கருப்பு கோட்டை உன் மகன் நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்காக நீ மறுபடி போட்டுத்தான் ஆகணும். எந்த லாயரும் தான் ஜெயிக்கணும்னு தான் நினைப்பான். ஆனா நீ ஜெயிக்கணும், உங்ககிட்ட நான் தோக்கணும்னு மனப்பூர்வமா வேண்டித்தான் இந்த கருப்பு கோட்டை உங்ககிட்ட நான் கொடுக்கறேன். வாங்கிக்க. கணவரோட வாழ்த்துக்களை பெற்ற மனைவி, மன திருப்தியை தேடும் கணவர், ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில தோல்வியே கிடையாது. நிச்சயமா நான் படிச்ச சட்டத்தின் மேல நம்பிக்கை வச்சு சதீஷ நிரபராதின் நிரூபிச்சு உங்க மகனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். கணம் கோற்றார் அவர்களே, சதீஷ் என்ற இந்த குற்றவாளி தன் தந்தையின் ரிவால்வரை திருடிச் சென்று 12/8/94 நள்ளிரவு பீச் ஓரமாக உள்ள கெஸ்ட் ஹவுஸ் அருகில் ரீட்டா என்ற பெண்ணை சுட்டுக் கொன்றார். பிபி சார், பிபியை வர வச்சுக்காதீங்க, நியாயம் ஜெயிக்கும். பிராசிகியூஷன், சாட்சிகளை விசாரிக்கலாம். அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு கோட்டாட்ட சொல்லு. கல்யாண பந்தல்ல தன்னை அவமானம் செஞ்ச கோவத்துல ரீட்டா எங்களை எல்லாம் சதீஷ்கிட்ட கூட்டிட்டு போனான். ரீட்டாவை பார்த்து வெறி பிடிச்ச சதீஷ், நீ இப்படி எங்க கிட்ட சண்டைப்பட வருவன் முதல்லயே தெரியும், அதனாலதான் எங்க அப்பாவோட ரிவால்வர் எடுத்துட்டு வந்திருக்கான்னு சொல்லி சுட்டுட்டான். சுட்டு கொண்டுட்டாரு சார். கணம் கோற்றார் அவர்களே, நேரில் கண்ட சாட்சிகளின் படி குற்றவாளியான சதீஷுக்கு மரண தண்டனை வழங்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். How's it? ரீட்டா உங்களுக்கு சொந்தமா சொல்லுங்க? அந்த பொண்ணுக்கு நீங்க அம்மா சைடு சொந்தமா அப்பா சைடு சொந்தமா? ஃப்ரெண்டுங்க. எந்த வகையில ஃப்ரெண்டு? பாய் ஃப்ரெண்ட்ஸா? ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். இறந்து போன ஒரு பெண்ணின் நடத்தை பற்றி கோர்ட்டில் விவாதிப்பது கோர்ட் விதிகளுக்கு மீறியது. அந்த பொண்ணு கேரக்டர் தான் இந்த கேஸோட தலைவிதியை மாத்தறதுக்கு காரணமா இருக்கு யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர்ரூல். பாருங்க, உங்க எதிரிலேயே சதீஷ் ரீட்டாவை சுட்டு கொண்டாரா சொல்லுங்க. ஆமாங்க. சம்பவம் எங்க நடந்துச்சு? வீட்டு பக்கத்துலங்க. அந்த சம்பவம் நடக்கறப்ப ஆவேசமா ரிவால்வரை எடுத்து சுட்டுட்டார் அப்படித்தானே? ஆமாங்க. இன்ஸ்பெக்டர் ரீட்டா பணத்தை எங்க எரிச்சார்னு சொல்ல முடியுமா? அது கடற்கரையில. அப்போ சதீஷ் ரீட்டாவை கொண்டது வீட்டுல என்ன? அந்த பொண்ணு கடற்கரைக்கு எப்படி போச்சு? சொல்லுங்க, நடந்து போச்சா? பதில் சொல்லுங்க. அப்படி எதுக்கு பாக்குறீங்க? பயத்தினாலயா? இல்லைங்க, நீங்க மிரட்டி கேக்குறது எனக்கு பயமா இருக்கு. நோ, ப்ராசிகியூஷனுக்கு விலப்போன சாட்சிகள் நீங்க. யுவரான, முதல்ல சதீஷ் தன் டேடோட ரிவால்வரை எடுத்துக்கிட்டு போனார்னு சொல்றதே ஒரு அபூர்வ கற்பனை.
வீட்டில இருந்து தன்னை விஜயகுமார் கூட்டிட்டு போனது கூட அவருக்கு தெரியாது. உண்மை என்னன்னு தெரியுமா யுவரான? நான் தான் மேஜரான என் மகனுக்கு கட்டாய கல்யாணம் நடத்தப்படுறத தாங்க முடியாம விஜயகுமார் கிட்ட சதீஷ நான் தான் கூட்டிட்டு போ சொன்னேன். அது மட்டுமல்ல யுவரான, அந்த வீட்டுல உடஞ்சு போன வளையல் துண்டு அறுந்து போன மாங்கல்யமும் கீழே கிடந்தது. அத போலீஸ்ல ஒப்படைச்சு இந்த கோர்ட்டுக்கு சப்மிட் செஞ்சிருக்கு. அதாவது அங்க ஒரு பொண்ணை கற்பழிக்க முயற்சி நடந்திருக்குன்னு நல்லா தெரியுது. ரீட்டா கல்யாணம் ஆகாத பொண்ணு, தாலி இருக்க நியாயம் இல்ல. மாடர்ன் ட்ரெஸ்ல இருக்கிற ரீட்டா கையில உள்ள தங்க வளையல், வாட்ச், இதெல்லாம் இந்த போட்டோல நீங்க பாக்கலாம். அவங்க லாயர் இல்லைங்க, பெரிய பத்திரகாரி. அதனால அவங்க யார பலாத்காரம் செய்ய முயற்சி செஞ்சாங்க, எதுக்கு செய்ய போனாங்கன்னு தெரியாததால தகுந்த சாட்சிகளை நான் சேகரிப்பதற்காக கோர்ட் கொஞ்ச நாள் வாய்தா தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். கிராண்டட், தி கோர்ட் இஸ் அர்ஜென்ட். ஆண்டி, லக்ஷ்மி அவங்க பலாத்காரம் பண்ணாங்கன்னு தெரியும் இல்லையா? சாட்சியையே அவளையே கூப்பிடல? கூப்பிடலாம், ஆனா அவங்க ஏன் புருஷன் கொலை செய்யல யார் செஞ்சாங்களோ தெரியாதுன்னு சொல்லிட்டா அப்புறம் கோர்ட் அவங்க வாக்குமூலத்தை நம்பாது. அந்த ரிவால்வர் அங்க எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த சிக்கல்ல இருந்து விடுபட முடியும். அதான் டவுட். சுதா, அன்னைக்கு நீ வீரையனை துரத்திக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவன் ஃபைனலா கிடைச்சது அவன் ரூம் கிட்ட தானே? ஆமா ஆண்டி, அங்கிளோட ரிவால்வரை திருடி அவனே இந்த கொலையை செஞ்சிருந்தா? கூட பிறந்த விட அவன் எதுக்காக கொலை செய்யணும்? ஓடி போறப்ப ரிவால்வர் எங்கேயாவது விழுந்து எவன் கையிலேயாவது கிடைச்சிருக்கணும். My God! அந்த ரிவால்வர் எஸ்ஐ பெருமாள் ஜீப்ல இருந்தது. நான் தரத்துறப்ப ஓடி போய் அந்த ஜீப்ல ஏறிருப்பா. ரீட்டாவ பெருமாள் கொல்ல வேண்டிய அவசியம்? அத நீ கண்டுபிடிச்சு சாட்சியை கொண்டு வர முடிஞ்சா உன் மச்சான என்னால வெளியே கொண்டு வர முடியும். என் உயிரை கொடுத்தாவது அந்த சாட்சியை நான் கொண்டு வர. எத்தனையோ தடவை கூண்டுல ஏறி இருக்கேன், இவ்வளவு கன்ஃபியூஷன் எப்பவுமே வரல. உடைஞ்சு போன வளையல் துண்டுகள், அறுந்து போன மாங்கல்யத்தை வச்சு அந்த பாரதி எப்படியும் ஜெயிச்சிடுவா. அன்னைக்கு என்னதான் நடந்தது சொல்லிடலாம், உண்மையை சொன்னா நீங்க புலி மாதிரி புடுங்கிடுவீங்களோன்னு பயமா இருக்கு. கோர்ட்ல உண்மை வெளிவரதை விட நீங்களே சொல்லிடுங்க. சொல்லிடுங்க பெருமாள் சார். சொல்லு. நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க, மரியாதையா சொல்லிடுங்க, இல்லைன்னா ஷூட் பண்ணி சாகடிச்சிருவேன். அன்னைக்கு விஜயகுமார் உங்க மருமகளை கிட்னாப் செஞ்சு தூக்கிட்டு போனப்போ அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். இதுக்குள்ள கஸ்டம்ஸ் ஆபீசர் சுதா உங்க பையனை துரத்தினப்போ அவன் கையில இருந்த பிபிசிஆர் ரிவால்வர் என் ஜீப்ல விழுந்துருச்சு. சுதாவை ஏமாத்தி அனுப்பினதுக்கு அப்புறம் எதுக்கு நல்லதுன்னு நாங்க ஸ்டோர் கிட்ட இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறதுக்குள்ள மகனை கொண்ட நம்பிக்கை துரோகி நீயா? நான் டாடி. டாடி, இந்த டபுள் எஸ்க்கு எஸ் தவிர நோவே தெரியாது, தடுக்காத என்ன? இவ்வளவு நாள் நாயாட்ட வாலாட்டிக்கிட்டு இருந்த நீ என் மகனையே கொண்டுட்டேடா துரோகி. நில்லுங்க, என்ன நாயே பேயன்னு கூட சொல்லுங்க. உங்க மகன் அந்த சதீஷ் கொண்டுடுவானுங்கிற பயத்தினாலதான் ரிவால்வரால் அவனை சுட்ட அந்த ராஸ்கல் தப்பிச்சிட்டான். ஆனா உங்க மகன் மேல அந்த புல்லட் பட்டுருச்சு. ஆமா டாடி, நான் பக்கத்துல தான் இருந்தேன், சதீஷ் ஒதுங்கிறதுனால புல்லட் ரீட்டா மேல பட்டுருச்சு. இப்ப நீங்க உருண்டாலும் புரண்டாலும் உங்க மக உயிரோட வரமாட்டான். அதனால இந்த குற்றத்தை அந்த விஜயகுமார் மச்சா மேல போட்டுட்டா அவ தூக்க மேட ஏறிடுவா, ரீட்டா சொர்க்கத்துக்கு போயிடுவா. யூ ஆர் ரைட். பேசியே அந்த பாவிகளை எப்படியாவது ஜெயிச்சு காட்டுறேன். செய்யாத குற்றத்துக்கு அந்த சதீஷ் தூக்கு மேட ஏறத்தான் போறான். ஏய்,
நாங்க பேசினத டேப் செஞ்சு எங்களை புடிச்சு கொடுக்கலாம் நினைச்சியா விஜயகுமார்? அப்பவே சொன்னேன்ல, என்னைக்காவது ஒரு நாள் உன் ஆட்டத்துக்கெல்லாம் முடிவு செஞ்சு உன்னை அடிப்பேன். நீ எங்க எங்களை எல்லாம் அழிக்கிறது? மீன் குஞ்சாட்ட வலையில சிக்கி விட்டியே. நீ கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ண எல்லா சாட்சியத்தையும் நெருப்பு வச்சு பொசிக்கிடுற. கால அவகாசம் முடிந்ததும் எந்தவித ஆதாரமும் சாட்சியும் கிடைக்காததால் குற்றவாளி தன்னை நிரபராதி என நிரூபிப்பதற்காக வேண்டுமென்றே உடைந்த கண்ணாடி துண்டையும் அருந்த மாங்கல்யத்தையும் சாட்சியாக உருவாக்கினார் என கோர்ட்டார் நம்பி பிராசிக்யூஷன் வாதத்தை அங்கீகரித்து அவரை தண்டனைக்குரியவராக தீர்மானம் செய்து ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க, மரியாதையா சொல்லிடுங்க, இல்லைன்னா ஷூட் பண்ணி சாகடிச்சுவேன். அன்னைக்கு விஜயகுமார் உங்க மருமகளை கிட்னாப் செஞ்சு தூக்கிட்டு போனப்போ அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். இதுக்குள்ள கஸ்டம்ஸ் ஆபீசர் சுதா உங்க பையனை துரத்தினப்போ அவன் கையில இருந்த பிபிசார் ரிவால்வர் என் ஜீப்ல விழுந்து. சதீஷ் நிரபராதி என தீர்மானிக்கப்படுகிறது. பல குற்றங்களோடு சம்பந்தம் உள்ள மாயவரம் சிவசுப்பிரமணியத்துக்கு 7 வருட கடுகாவல் தண்டனை விதிக்கப்படுகிறது. எத்தனையோ குற்றங்களுக்கும் கொலைகளுக்கும் காரணமான இன்ஸ்பெக்டர் பெருமாளுக்கு ஐபிசி 302 செக்ஷன் படி தூக்கு தண்டனை விதி. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இந்த கேஸ ஜெயிக்கலனா ஐ எம் இன்ஸ்பெக்டர் பெருமாள் செலக்டட் வித்வுட் ரெக்கமெண்டேஷன். இல்லவே இல்லை. வீல் விடாத மூடு. தந்தைக்கு உடந்தையாக இருந்து பல குற்றங்களை செய்த வீரையாவுக்கு 1 வருட கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது. தன் உயிரை பணயம் வைத்து குற்றவாளிகளை நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து நிரபராதியை காப்பாற்றிய விஜயகுமாரை சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டதற்காக மன்னித்து நாடு வாழ நீதி தடைக்க அவர் செய்த சேவைக்கு பாராட்டு தெரிவிக்கிறது. நாளை பாரு
வண்டு வந்தேன் பெண்ணே பப்பா பப்பா சிரிக்கும் பப்பா பப்பா.